ராஜாஜி என்னமாக என்னாச்சு ராஜாஜி ராஜாஜி எப்படிமா இருக்கு போய் என்னடாது ஒண்ணு நாங்க மாதிரி மணிக்குது கண்ணு சொருகுது போய் வைத்தியர் பற்றி வண்டியை கட்டுகிறா ராஜாஜி மருந்து சாப்பிடுமா எதுக்குப்பா மருந்து உன் வயித்துல வளர்றத கலைக்கிறதுக்கு வைத்தியர்கிட்ட வாங்கிட்டு வந்த மருந்துமா அப்பா அவர் வாரிசு என் வயித்துல வளருதுப்பா அது யாக்குள்ள சொல்றீங்க நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான் அதை கலைக்க மாட்டேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்ன ஒரு வார்த்தை என்ன ஒரு சத்தியம் என்ன ஒரு துணிச்சல் இந்த குழந்தை யாருதுன்னு என்ன கேட்டா என்னையா பதில் சொல்லுவேன் வயிற்றுல வளர்ற சுரட்டைய வாரிசு அவ சொல்றான் நான் நம்புறேன் நம்புறதோட மட்டும் நான் நிக்க போறதில்ல என்னங்க அநியாயமா இருக்கு ராஜாத்தி கர்ப்பமா இருக்காளா அவ வயிற்றுல வளர்ற குழந்தை நம்ம சுருட்டை குழந்தையா பறிஞ்சிட்டு பேச ஊரே வந்திருக்கு ஓஹோ கல்யாணமாகாத ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை ரொம்ப கௌரவம் நினைச்சிட்டு பேச வந்துட்டாரல்ல இந்த ஊர்க்காரனுங்க அவள கல்லால அடிச்சு காரி துப்ப வேண்டாம் ஏப்பா இத போய் பேச வந்திருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல குறுக்கு தெருவில் நீ முக்காடு போட்டுட்டு போனியா அந்த கேவலத்தோடவா தினி தேவரே என் புருஷன் முக்காடு போட்டுக்கிட்டு போவாரு மூஞ்சிய காட்டிக்கிட்டு போவாரு இத பத்தி உங்ககிட்ட நான் வந்து பஞ்சாயத்தை வச்சேன் இது எங்க தனிப்பட்ட விஷயம் இத பத்தி கேட்கறதுக்கு நீங்க யாரு சபாசு அப்படி கேளு இப்ப என்ன பண்ணுவ இப்ப இவ வயித்துல வளர உன் வீட்டு வாரிசுக்கு என்ன பதில் சொல்ற சொல்றதுக்கு என்னையா இருக்கு இவ வயித்துல வளர குழந்தை சுருட்டையும் குழந்தை இருக்கு என்னையா சாட்சி சாட்சி இல்லாம ஆண்டவன் நடத்துற ஒரே சங்கதி இந்த ஆண் பெண் உறவுதாயா அத கொச்சப்படுத்தி கேள்வி கேட்காத அந்த ரெண்டு மனச தவிர வேற ஏதியா சாட்சி நாளைக்கே இன்னொருத்து வெள்ளப்படவை கட்டிட்டு வருவா சுருட்டைய வாரிசு என் வயித்துல வளருதும்பா என்ன சாட்சினா மனசாட்சியம்பா அவளையும் ஏத்துக்க வேண்டியதானே சொல்லுங்க தபாசு அப்படி கேளு இதுக்குதான் பொண்ணை கான்வென்ட்ல படிக்க வைக்கணுங்கிறது என் பொண்ணு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தியா வரிச்சு வரிச்சா வருவாளுங்க சொத்து காசப்பட்டு சொத்து காசப்பட்டு என் சொத்தா இருந்தாலும் அழிய கொடுத்துடலாம் ஊரா சொத்து ஊரா சொத்து நான் எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க ஐயா சொல்ல சொல்லடா சொல்லி சொல்லுங்க நீங்களும் ஒரு பொண்ணை பெற்றவங்க என் பொண்ணு மேல வீணா பழி போடாதீங்க அவங்க ரெண்டு பேரும் பழகிறது உங்களுக்கு நல்லா தெரியும் கல்யாணம் வரைக்கும் ஏற்பாடு பண்ணீங்க இந்த பாருங்க என் பொண்ணுக்கு எப்படியாவது ஒரு வழி காட்டுங்க என்னைய அவங்களை போய் கெஞ்சிக்கிட்டு சுரட்டைய வாரிசு இந்த வீட்டுல பிறக்கணும் இவ்வளவு போமா போயிருவாளாவா எங்க போக சொல்லு பாப்போம் போக சொன்ன என்னைய பண்ணுவ கண்டவெல்லாம் புள்ள பத்துக்கிறதுக்கு என் வீடு ஒண்ணு தர்மாஸ்பத்திரி இல்ல உள்ள போனா காலை வெட்டி போடுவேன் நீ வெட்டிய நான் பாக்குறேன் எனக்காக யாரும் சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன நான் இந்த சொத்து காசப்பட்டு இங்க வரல செத்தாலும் அவர் தான் என் புருஷன் என் வயசுல வளர்ற குழந்தை அவரோட குழந்தைதான் அது எனக்கும் அந்த தெய்வத்துக்கும் தான் தெரியும் நானும் இங்க வரல பெரியவங்க பார்த்து கூப்பிட்டாங்க வந்தேன் கேட்க கூடாது எல்லாம் கேட்டுட்டேன் மாமா எனக்காக நீங்க எதுவுமே பேசாதீங்க மாமா வாங்க உன் குடும்ப மொத்தத்தை சீவிட்டு அவளை உள்ள உட்கார வச்சிருப்பேன் தடுத்துட்டா எல்லாத்துக்கும் சத்தியமா தெய்வம் இருக்கியா அவ பாத்துக்குவா வாங்க மாமா ஓய்யா வாங்க அவ பாத்துக்குவாளா எவ பாத்துக்குவா எப்படி பாத்துக்குவா எங்க பாத்துக்குவான்னு எனக்கு தெரியும்